ஹேலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊஸ்தலமாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சதுரகிரி மலையை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சதுரகிரி மலையை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் சொல்ல போகிறேன் சதுரகிரி மலை போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சதுரகிரி மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தாங்க இருக்குது அதாவது இந்த சதுரகிரி மலைக்கு வந்து மூணு வழியாக வரலாம் ஒன்று தேனி வருஷ நாட்டு பாதை வழியாக வரலாம் இன்னொன்று மதுரை வழியாக வரலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இருக்கக்கூடிய தானிப்பாறை ரூட் வழியாக வரலாம் மற்ற ரெண்டு பாதைகளும் அதாவது தேனி பாதையும் மதுரை பாதையும் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாளைக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க அமாவாசைங்க அன்னைக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் இந்த தானிப்பாறை ரூட் பார்த்திங்கன்னா மா மாதத்தில் ஆறு நாள் ஓப்பன் பண்ணுவாங்க அதாவது பௌர்ணமிக்கு முந்தின பிரதோசமும் அமாவாசைக்கு முந்தின பிரதோசமும் ஓப்பன் பண்ணி அமாவாசை அண்ட் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரைக்கும் ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க நாங்கள் சதுரகிரி மலைக்கு திருப்பூர்லேருந்து போயிருந்தோம் திருப்பூர் கோவில்வழி பஸ் ஸ்டாண்டில் செங்கோட்டை பஸ் ஏறி இருந்தோம் செங்கோட்டை பஸ்ல ஏறி கிருஷ்ணர் கோவில் அப்படிங்கிற ஸ்டாப்பில் இறங்கிட்டோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தானிப்பாறைக்கு ஸ்பெஷல் பஸ்லாம் விட்டிருந்தாங்க நாங்கள் பஸ்ஸில் தான் போயிருந்தோம் ஆட்டோவில் போகிறதா இருந்தாலும் கிருஷ்ணன் இருந்து தானிப்பாறைக்கு ஆட்டோவில் போகலாம் மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும் நீங்கள் அந்த ரெஸ்ட் ரூம்லே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மலை ஏற ஆரம்பிச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படி அப்படி இல்லைன்னா ம மலை ஏறினதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல நிறைய ரிவர் கிராஸ் ஆகும் அந்த இடத்துல கூட நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மலை ஏறிக்கலாம் இந்த சிதகிரி மலை பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தான் ஏற அலோவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அஞ்சரைக்கெலாம் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் லைன் இன்றைக்க சொல்லி என்ட்ரி பண்ணி உள்ளே விட்டாங்க ஒரு ஆளுக்கு பத்து ரூபான்னு கலெக்ட் பண்ணி நம்மளை மலை ஏற அனுமதிச்சாங்க மலை ஏற ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விநாயகர் கோயில் வரும் விநாயகர் கோயிலில் நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிடலாம் நம்ம விநாயகர் கோயிலெலாம் தாண்டிட்டோம்னா மாங்கனி ஓடை வந்துடுங்க மாங்கனி ஓடை வந்து இதுதான் மெயினான இது ஏன்னா மழை காலம் வரும்போது இந்த ஓடையில் வெள்ளம் வரும் அதனால் யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கயிறு கட்டியிருக்காங்க சப்போஸ் தண்ணியில் மாட்டிக்கிட்டோம்னா இந்த கயிறை பிடிச்சி நம்ம ஆப்போசிட் சைடுக்கு வந்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வழுக்கு பாறைக்கு ரிச் ஆகிட்டோம் இந்த இடம் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரு ஏன்னா ஸ்டெப்ஸு வலுக்கி விட்டுரும் நடந்து போனோம்னா வலுக்கி விட்டுரும் ஏன்னா பாறையை வெட்டி தான் நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல போகும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும் பண்ணி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பச்சையம்மாளுங்கிறவங்க சித்தருக்கு பாலை தானமா கொடுத்தாங்க அவங்க வளர்த்துன மாடோட கால் தடம் இன்னமும் இங்கேயே இருக்கு தான் இந்த இடத்த வந்து காரம் பசுத்தடம்னு சொல்றாங்க போர் அங்கங்கே தண்ணி தொட்டி வச்சிருப்பாங்க தண்ணி பிடிச்சிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா இப்போ மற்ற மலையை கம்பேர் பண்ணும்போது பருவத மலை வெள்ளிங்கிரி மலையை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் தண்ணி தொட்டிலாம் எங்கேயுமே இருக்காது வெறும் ஒரு ரெண்டு இடத்துல ஊற்று மட்டும் இருக்கும் நாங்கள் அடுத்ததா கோரக்கர் குகைக்கு ரீச் ஆகிட்டோம் கோரக்கர் குகைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று ஓடுது இங்க வந்து நாங்கள் குளிச்சுட்டு கோரக்கரு சித்திரை தரிசனம் பண்ணிட்டு எங்களை பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணிட்டோம் போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும் நம்மளுக்கு ஜூஸு வாட்டர் பாட்டில் லெமன் சோடா பப்ஸு இந்த மாதிரிலாம் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க நாங்கள் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா லெமன் சோடா வாங்கியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது அடுத்ததான் நாங்க பாத்த பப்ஸ் வாங்கியிருந்தோம் ரொம்ப சூப்பரா இருந்தது சூடா போட்டு கொடுத்துருவாங்க எங்களுக்கு நல்லா டேஸ்டா இருந்தது

சுந்தரம் அப்புறம் ஆண்டாள்னு ஒரு தம்பதி இருந்தாங்க சுந்தரம் பார்த்திங்கன்னா அவர் வந்து சிவபக்தன் ஆண்டாள் வந்து ஒரு பெருமாள் பக்தன் ரெண்டு பேருமே எங்களுடைய கடவுள் தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ ரெண்டு பேருமே தவம் புரிஞ்சாங்க தவத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் தான் ஃபஸ்ட்டு வந்தார் அப்போ சுந்தரம் சொன்னார் சிவன் தான் பெரிய கடவுள் அப்படின்னு ஆண்டாள்கிட்ட சொன்னாங்க ஆண்டாள் வந்து நான் உங்களை நினச்சி தவம் புரியல நான் பெருமாளை தான் தவம் புரிஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சிவன் வந்து பாதியாக தோற்றம் அதாவது பாதி வந்து சிவனாகவும் பாதி வந்து விஷ்ணுவாகவும் தோற்றம் காமிச்சார் அதனால் இந்த இடத்துல வந்து ரெண்டு லிங்கம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிவன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு idea <laughs> <laughs> அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பலாவடி கருப்புசாமி கோயில் கொண்டுட்டோம் இந்த கோயில் ரீச் ஆகிட்டோம்னா இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் நம்ம மேலே சிவன் தரிசனம் பண்ணிடலாம் இந்த பலாவடி கருப்புசாமி கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வணிகர் ஒருத்தர் வந்துருக்காரு அவருக்கு சிவன் கோயில் கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் அவர்கிட்ட அளவுக்கு வருமானம் இல்லை அதனால் ஒரு சித்தரோட ஹெல்ப் கேட்டிருக்காரு சித்தர்கிட்ட அந்த சித்திரை வந்து உலோகத்தை தங்கத்த தங்கமாக மாற்றக்கூடிய தைலத்தொன்ன ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருக்காரு ஒரு யூஸ் பண்ணது போக மீதி இருந்த மீதி இருந்த தைலத்தை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல போட்டு அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாறை வச்சு மூடி இருக்காங்க அந்த கிணத்துக்கு பாதுகாப்பாக தான் இந்த கருப்புசாமி கோயிலை கட்டியிருக்காங்க கொத்துறாங்க காமெடியா இருக்கு நிறைய கடைங்க இருக்குங்க இங்க நம்ம கோயில்கிட்ட நெருங்கிட்டோம் மாலை தான் இந்த மாதிரி பூமலை நூறு கில்ல மாலை ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ம் பூஜை இதெல்லாம் இருக்குங்க வாங்கிக்கலாம் எல்லாமே அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி ஆலயம் ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்னா சுந்தர தான் பார்க்கணும் பார்த்துட்டு தான் சந்திர மகாலிங்கத்தை பார்க்கணும்

சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்க அன்னதானம் சாப்பிட போயிட்டோம் அன்னதானம் போட்டிருந்தாங்க சாப்பாடு சாம்பார் ரசம் பொங்கல் பொரியல் எல்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப அருமையா இருந்தது இவ்வளோ பெரிய மலையில எப்படி சிலிண்டரு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து சமைச்சு போடுறாங்கன்னு தெரியல ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருந்தது ஏன்னா இந்த மாதிரி பெரிய மலைகள்லாம் ஏறி சமைக்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு அதுவும் இந்த மாதிரி சிலிண்டரு பொருட்களெலாம் வந்து சமைக்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு அதையும் மீறி இவங்க வந்து வர்ற பக்தர்கள் எல்லாருக்குமே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க அதையும் நிறைய பேர் சாப்பாடை வேஸ்ட்டும் பண்ணுறாங்க இந்த மாதிரி சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பொருட்கள்லாம் மேலே கொண்டு வந்து அன்னதானம் போடுறாங்க அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சதுரகிரி மலை பற்றிய தகவலாம் சொல்லியிருக்கேன் ஏதாவது விட்டுருந்தான் மன்னிச்சிருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ